சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியா தெரிந்து வைத்தவள், இறைவாழ்வை தெரிந்து வைத்தவள். மரியாள் தாய்மை முழுவதும் தந்திடும் விளக்கம் அவள். அன்பின் இலக்கணம், அருளின் தொடக்கம், பொறுமை காப்பதில் இணையில்லாதவள். ஆகட்டும் என்ற வார்த்தையில் பணிந்தவள். பிறக்கும் பெண்ணுக்கெல்லாம் பெருமகளாய் நிறைந்தவள். நமக்கெல்லாம் அன்னையானவள், நன்மைக்கெல்லாம் தாயானவள். அன்னையின் விசுவாசம் பற்றி பேச நமக்கு தகுதியில்லை. அன்னையவள் ஆன்மாவின் தாய். மரியா தான் வாழ்ந்த சமூகத்தில் எதிர் சிந்தனை பெற்று பெண்ணின சுரண்டலை இனங்கண்டு ஆண் பெண் சமத்த இறையாட்சி மலர துணிவுடன் மேற்கொண்ட விடுதலை நெறியை நமதாக்குவோம். இளைஞர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் மீது விசுவாசம் வைத்து எந்த தீய செயலுக்கும் இடம் கொடாமல் வாழ வேண்டும். நாம் அனைவரும் மரியன்னையின் விசுவாச பயணத்தில் பங்கு கொண்டு நற்செய்தியின் தூண்களாகவும் தூதுவர்களாகவும் செயல்படுவோம் என்ற சிந்தனையில் திருப்பதியில் பங்கேற்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழ செய்தருளும்.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறார். நல்வழி மாற்றி சிந்தித்தால் அந்த குடும்பத்தை அழிக்க முடியும். நமது தாய் அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டின் ஏவாள். அவர் பிள்ளைகளாகிய நமக்கு நம்பிக்கை ஊட்டி வளர்க்கிறார். பிறர் நம்மை ஏமாற்றினால் அதற்கு உடன் போகாமல் முன்மதியோடு செயல்பட அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு நமது செவிகளை கூர்மைப்படுத்துவோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-13 முடிய. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால், பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எடுத்து கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்களே, இறைவா
கீழ்ப்படிந்து நமது இதயத்தை தூயதாக்கி கொண்டு பிறரிடம் அன்பு கொண்டு வாழ வேண்டும். நாம் வெளிப்படுத்தும் அன்பு வெளிப்பீடக்காரர் காட்டும் அன்பை போன்று அல்ல, திறந்த மனதுடன் முழு உள்ளத்தோடு அன்பு காட்ட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1 இறைவசனங்கள் 22-25 வரை. உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்ததால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி இது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 46-56 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, புனித வியாகுல அன்னையின் பெருவிழாவை துவக்க நாளாக இன்று கொடியேற்றி இன்றைய வாசகங்களின் வழியாக அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற வழிமுறைகளை தெரிந்து கொள்ளவும் நம் வாழ்வில் அவரை போன்று செயல்படவும் நம்மை தூண்டுகின்ற வாசகங்கள் நமக்கு இன்று வழங்கப்பட்டன. 2 நாட்களுக்கு முன்பு நம் வாழ்வை புனிதப்படுத்துவதற்காக திருச்சபை நமக்கு தருகின்ற தவக்காலத்தை துவக்கினோம். இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலேயே இறை எண்ணெயின் வியாகுலங்களை பற்றி சிந்திப்பதற்காக, இறை எண்ணெய் இந்த உலகில் வாழ்ந்த முறைகளை பற்றி நாம் சிந்திப்பதற்காக, அவர் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகளை தெரிந்து கொண்டவர்களாக வாழ்வதற்காக இறைவன் நமக்கு தருகின்ற பெரிய அருள் கொடை என்று நினைந்து அன்புக்குரியவர்களே, இந்த வாசகங்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலிருந்தே நமக்கு வழங்கப்பட்ட முறைகள் இந்த உலகில் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுதும்
இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து மகிழ்கின்றவர்களாக வாழ்ந்தவர்களாக இருந்தும் அவருடைய பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு மகிழ்வதற்கான அருள் பெற்றவர்களாக இருந்தும் சோதிக்கப்படுகின்ற ஒரு நிலை அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அதனால் நிலையான நிரந்தரமான வாழ்வை பெறுவதற்காக வரம் பெறுவதற்கு வாய்ப்பை தருகின்ற ஆண்டவரை புறக்கணிக்கின்றவர்களாக நடந்து கொள்கின்ற முறைகள் எவ்வாறு சோதிக்கப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுதும் இறைவன் கொடுத்த வழிமுறைக்கு மாறாக நடக்க தூண்டப்படுகின்ற பொழுது கூட அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாக மாறுகின்ற அது எவ்வளவு இனிப்பானது சுவையானது கடவுளைப் போல நீங்கள் மாறிவிட முடியும் என்று நடைபெறாத இயலாத காரியங்களை சொல்லியே ஏமாற்றுகின்ற ஒரு நிலையை முதல் வாசகம் நமக்கு நினைப்பூட்டியது. உடனிருக்கின்றவர்களே நம்மை சோதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், உடன் செயல்படுகின்றவர்கள் கூட நமக்கு எதிராக நடந்து கொள்கின்றார்கள். இறைவன் தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். தந்த வழிமுறைகளையே திருத்தி மாற்றி பொருள் கொடுக்கின்றவர்களாக இருந்து நம்மை செயல்பட வைப்பதை நாம் நினைக்கின்ற பொழுது அதை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய பிரசன்னத்தில் வந்தவுடனேயே வெட்கப்படுகின்றவர்களாக தங்களை மறைத்து ஒழித்துக் கொள்கின்றவர்களாக மரங்களுக்கிடையே சென்று மறைக்கவும் மரக்கிளைகளையும் இலைகளையும் ஆடையாக உருவாக்குகின்ற ஒரு நிலையும் பற்றி சொன்ன வார்த்தைகளை பற்றி நினைக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் இன்று இந்த முதல் வாசகத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகள் இறைவன் தந்த வழிமுறைகளுக்கு மாறாக நடக்கின்றவர்கள் எத்தகைய வெட்கத்துக்குரியவர்களாக தங்களை மாற்றிக் கொள்ளுகின்றார்கள் என்று சொல்வதோடு அவர்களே சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவரின் குரல் கேட்ட பிறகு நாங்கள் ஒழித்து கொண்டோம் ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் ஆடு இன்றி இருந்தோம் என்று சொன்னார்கள். அதுவரை வேறு எப்படித்தான் இருந்தார்கள், ஏன் அன்று அவ்வாறு அவர்களை உணர நடந்தது தவறு செய்ததனால் குற்றங்கள் செய்கின்ற பொழுது வருகின்ற வெட்கமும் தலைகுனிய செய்கின்ற ஒரு நிலையும் நமக்கு சுட்டி காண்பித்து இறைவனுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே இறைவனோடு நெருங்கி வாழ்வதோடு மட்டுமன்று இவ்வுலகிலே நிமிர்ந்து நிற்கின்றவர்களாக எதற்குமே அஞ்சாதவர்களாக தயங்காதவர்களாக வாழ முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற முதல் வாசகமாக இருந்தது. தொடர்ந்து குறிப்பாக அன்பு சகோதரர்களே நற்செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்று நாம் கேட்ட வாசகத்தின் முற்பகுதியிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் கேட்டோம். நாம் இன்றும் நினைவுபடுத்தோம் என்றால் வான தூதர் வந்து கன்னிமரி எடுத்து சொல்லுகின்ற வார்த்தைகள் நீர் ஒரு மகனை கருத்தரிக்கப் போகின்றீர் என்று சொல்லுகின்றார். இது எப்படி நடக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி அவர் சொல்லுகின்றார், நான் கன்னி ஆயிட்டேன் என்று சொன்னவுடன் இது கடவுளால் நடக்கும் என்ற வார்த்தைகளை திரும்பவும் வானதூதர் சொன்ன பொழுது தன்னை இறைவனின் அடிமையாக மாற்றிக்கொண்டவர் இறைவனுடைய விருப்பை ஏற்று செயல்பட்டவர் ஆக மாறுவதை முதல் வாசகத்திற்கு மாறாக எவ்வாறு நடந்து கொள்வதையும் நாம் காண முடிகின்றது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொன்னது அவரை போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதனால் அந்த கனியை உண்ணாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது இது எப்படி நடக்கும், இயல்பிலே சாதாரண முறையிலே நடைபெறாத ஒரு காரியமாக இருக்கின்ற பொழுதும் நான் கன்னியாயிட்டே என்று சொன்ன பொழுதும் கூட கடவுளால் ஆகும் என்று சொன்னவுடனே நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கின்ற வார்த்தைகள் இதனாலே தான் அவர் உடனடியாகவே கிறிஸ்துவை தன்னில் தாங்கிக் கொள்வதற்கான வரம் பெற்றவராக மாறுகின்ற பொழுது உடனடியாகவே புறப்பட்டு சென்று பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை படைத்தவராக மாறுகின்றார். எலிசபெத்து கரித்தரித்து இது 6வது மாதம் என்று சொன்னதும் பல மைல்கள் கடந்து சென்று மலை குன்றுகளையும் கடந்து சென்றவராக அவருக்கு துணை புரிய சொல்லுகின்ற பொழுது வீட்டில் நுழைகின்ற பொழுதே எலிசபெத் வாழ்த்துகின்ற வார்த்தைகளை கேட்டோம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் எத்தகைய பேர் பெற்றவள் என்று தன்னை பற்றி சொன்னார். அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நீ என் வீட்டின் வாயில் நுழைந்தவுடனே
என் வயிற்றிலுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லுகின்றார். இறைவனுடைய பிரசன்னம் எத்தகைய மகிழ்ச்சியை தருகின்றது என்றும், குறைகளில் இருந்தெல்லாம் விடுவிக்க வந்தவராக இருக்கின்ற ஆண்டவர், மன்னிப்பு பெற்று தர வருகின்ற ஆண்டவர், தவறுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வருகின்ற ஆண்டவர் தருகின்ற அருள் கொடைகள் எப்பொழுதுமே நம்மை மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றுகின்றது. அந்த மகிழ்ச்சியை பெற்றவர்களாக மாறுவதற்கு எலிசபெத்தே சொல்கின்ற வார்த்தைகள், நீர் பேர் பெற்றவள் என்று போற்றுகின்ற பொழுது எதற்காக பேர் பெற்றவள் என்று சொல்லுகின்றார்? ஆண்டவர் சொன்னதை விசுவசித்தவளாகி நீர் பேர் பெற்றவன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவன் வெளிப்படுத்திய உண்மைகளை வழிமுறைகளை கடைபிடிக்கின்றவர்களாக மாறுவதற்கு இறைவன் இல்லாம வைக்கின்ற விசுவாசம் அடிப்படையானது. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருள் கொடைகள் நம் வாழ்விலே அவரை முழுமையாக பின்பற்றுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அந்த நிலையிலே, குறிப்பாக அன்புக்குரியவர்களே, பிறரை பற்றி பொறாமைப்படுகின்றவர்களாக மாறிவிடாமல், தன்னுடைய திறமைகளை உணராதவன், இறைவன் தந்த அருள் கொடைகளில் முழுமையாக நம்பிக்கை வைக்காதவன் தான் பிறர் மீது பொறாமை கொள்கின்றவராக, பிறருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் திறமைகளையும் கண்டு பொறாமைப்படுகின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். தன்னில் இறைவன் தந்திருக்கின்ற அருள் கொடைகளை தெளிவாக கண்டுகொள்ளுகின்ற மனப்பான்மையுடையவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கை நம்மை திறமை உள்ளவர்களாக மாற்றுகின்றது, வலிமை உள்ளவர்களாக மாற்றுகின்றது. நம்முடைய திறமையும் வலிமையும் இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்பதற்கு நமக்கு துணை போகின்றது. தடையாக இருப்பவர்களை கடந்து செல்வதற்கான வலிமை பெற்றவர்களாக நம்மை மாற்றுகின்றது. அந்த மனநிலையோடு வாழ்வதற்காக அருள் பெறுவதை நினைப்பூட்டுகின்ற இந்த பெருவிழாவிலே கன்னிமரியாள் எவ்வாறு பிறருக்கு துணை புரிகின்றவளாக மாறுகின்றாள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய உடனிருத்தலே அடிப்படையான காரணமாக அமைகின்றது. கிறிஸ்துவின் உடனிருத்தல் பிறர் பணியாற்ற தூண்டுகின்ற வார்த்தைகள், உடனடியாகவே புறப்பட்டு சென்று உதவி புரிய வேண்டும் என்ற மனநிலை, ஆவியானவரின் வல்லமையால் உன்னில் கிறிஸ்து உருவாகின்றார் என்று சொன்னதும், அவர் அவரிலே கருத்தரிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதும் உடனடியாகவே புறப்பட்டு சென்று பிறருக்கு உதவி புரிகின்ற மனநிலை, இந்த தவக்காலத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற வாழ்க்கை முறையை பற்றி நினைக்கின்ற பொழுதும், பிறருக்கு உதவுவது நமக்கு நாமே சேகரித்து வைப்பது என்பதை மறந்துவிடாதீர்கள். எப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ, கொடுப்பது பொருளால் மட்டுமல்ல, அன்பு வார்த்தைகளாலே, பிறரை மதிப்பதனாலே, பிறருடைய துன்பங்களில் பங்கு கொள்வதனாலே, பிறர் அனுபவிக்கின்ற வேதனைகளை அவர்கள் உடனிருந்து தாங்கிக் கொள்வதனாலே நாம் நிச்சயமாக உதவி செய்கின்றவர்களாக மாறுகின்றோம். அத்தகைய உதவி நமக்கே பலனை சேர்ப்பதாக மாறிவிடுகின்றது. அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்காக அன்புக்குரியவில்லை இன்று அதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றேன். எப்பொழுது பிறருக்கு உதவுகின்றீர்களோ, நீங்கள் அதை உங்களுக்காகவே சேர்த்து வைக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதனால் தான் புனித புல்டன் ஜீசஸ் என்ற பேராயர் சொன்னார், நீ பிறருக்கு வழங்குவது உனக்கே சேகரித்து வைக்கப்பட்டதாக மாறுகின்றது என்று. இந்த வார்த்தைகளை இன்று திரும்ப நமக்கு நினைப்பூட்டுகின்ற வகையிலே, இறைவனுடைய அன்புக்காக எதை நாம் பிறருக்கு வழங்குகின்றோமோ அதை நாம் சேர்த்து கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை திருத்தூதர்களின் தலைவராகிய புனித ராயப்பரிடத்தில் சொன்ன வார்த்தைகள், எங்களை நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகின்றோமே, இதனால் என்ன சம்பாவனை எங்களுக்கு கிடைக்கும் என்ற கேள்வி எழுப்பிய பொழுது, இந்த உலகிலே என் பொருட்டு எதை நீ துறந்து விட்டாயோ அதை 100 மடங்கு பெறுவாய் என்று சொன்னார். அதோடு மட்டுமன்று அன்புக்குரியவர்களே, நிறைவாழ்வை பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த அன்பு நிறைந்த வாழ்வு எப்படி இன்றும் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, நம்முடைய ஜபத்தினாலும் நாம் பிறருக்காக செய்கின்ற உதவியினாலும் நம்மையே கட்டுப்படுத்துவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகளினாலும் என்பதை திருச்சபை நமக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகின்ற இந்த நாளிலே, இந்த காலத்தில் எத்தகைய மனநிலை படைத்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக அன்புக்குரியவர்களே,
ஒரு தாய் தன் மகனுக்காக செய்த தியாகத்தை இன்று உங்களுக்கு ஒரு நிகழ்வை நினைப்பூட்டி சொல்ல விரும்புகின்றேன். வயது முதிர்ந்த ஒருவர், இறைபக்தி மிகுந்தவர், இறைவனுக்கு என்றுமே பணி செய்வதற்கு ஆவலோடு இருந்தவர், வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் பலம் குன்றியவராக, வசதி குறைந்தவராக வாழ்ந்து வந்தார். வாழ்வின் இறுதி நாள் நெருங்கி வருகின்ற பொழுது இறைவனிடத்திலே மன்றாடினார். நான் இந்த உலகில் இருந்து பிரிந்து வருகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது. என் மனைவியும் என் மகனும் வசதியின்றி வறுமைக்குள்ளாகி விடுவார்கள். இறைவா, அதற்காக நீ சிறப்பு அருள் கொடை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிய பொழுது இறைவன் தாமே சொன்ன வார்த்தைகள், அவரிடத்தில் சொன்னதாக சொல்லப்பட்ட கருத்து, நீ உலகில் இருந்து பிரிந்து செல்கின்ற பொழுது உன் மகன் 100 தடவை 5 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஜபத்தை சொன்னால் அவன் விரும்புவதையெல்லாம் அடைந்து கொள்வான் என்று அவனுக்கு சொல்லினார். அதற்கான ஜபத்தையும் சொல்லிக் கொடுத்தார். திரும்பவும் சொன்னாராம். அதே நேரத்திலே ஒருவேளை அவன் ஒரு பிணத்தின் மீது அமர்ந்திருந்து 100 தடவை இந்த ஜபத்தை சொன்னால் போதும் அவன் விரும்புகின்ற அருள் கொடைகளை எல்லாம் பெறுவான் என்று சொன்னார். தனது வாழ்வு நெருங்கிவிட்டதை உணர்ந்த அவர் தன் மனைவியிடத்து அதை ரகசியமாக சொல்லிக் கொடுத்தார். தன் மகனுக்கும் அதை தெரிந்திருக்கட்டும் என்று அவனிடத்திலும் சொன்னார். அவர் இறந்த ஒரு சில நாட்களிலே அந்த தாய், இவன் 5 ஆண்டுகள் வரை காத்திருந்து இந்த ஜபத்தை சொல்லி அதன் பலனாக அவன் நிறைவான மகிழ்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பு பெற காத்திருக்க வேண்டாம் என்று நினைத்த அவள் ஒரு நாள் மாலை இருட்டான நேரத்திலே தூங்குவதற்காக செல்வதற்கு தயாரான பொழுது தன் மகனிடத்து விளக்குகளை அணைத்துவிட்டு என் மடிமேல் வந்து அமர்ந்திரு என்று சொன்னார். மறைத்து வைத்திருந்த கத்தியினாலே தன் நெஞ்சை பிளந்து பிணமாக தன்னை மாற்றி தன் மகனை தன் நெஞ்சிலே அமர வைத்து விட்டாள். அவன் 100 முறை அந்த ஜபத்தை சொல்லி முடித்து விளக்கேற்றிய பொழுது தாய் இறந்து கிடப்பதையும் இரத்தம் ஆறாக ஓடுவதையும் கண்டு அழுது புலம்பினான். இறைவன் உடனே அவருக்கு தோன்றுகின்றார். நான் வாக்களித்தபடியே நீ கேட்கின்ற வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்று உன் தந்தையிடத்தில் சொன்னதை திரும்பவும் நினைப்பூட்டுகின்றேன் என்று சொன்ன உடனே அழுது புலம்பி அவன், எனக்காக தியாகம் செய்த என் தாய் திரும்பவும் உயிர் பெற வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் அந்த வல்லமையை அவருக்கு உடனடியாக கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொரு வேளை எந்த கண்ணோட்டத்தோடு எந்த கோணத்தில் இதை பற்றி சிந்திக்க விரும்புகின்றீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று மரியன்னையின் வியாகுலத்தையும் தியாகத்தையும் பற்றி சிந்திக்கின்ற பொழுது, தன் மகனை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்த பொழுது, சிலுவை அடியிலே நின்று அவரை சிலுவையில் அறையப்படுவதையும் அதற்கு முன்பு அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட காயங்களையும் இழிவான நிலையையும் மனுக்குலத்திலே யாருக்குமே ஒருவேளை கொடுக்கப்படாத தண்டனைகளையும் அனுபவிக்கின்றவராக வேதனைப்படுவதை காண்கின்ற பொழுது அவர் அனுபவித்த வேதனைகளை எல்லாம் நினைத்து பார்க்குவதற்காக நாம் தூண்டப்படுகின்ற இந்த நேரத்திலே தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக எத்தகைய தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள், இறைவனுடைய விருப்பை நிறைவேற்றுவதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற மனப்பான்மை பெற்றவர்களாக மாறுவது, இந்த தவ காலத்திலே சிறப்பாக நமக்கு நம்மை சோதிப்பதற்காக தூண்டுகின்ற சூழ்நிலைகள், இறைவன் தருகின்ற அருள் கொடையின் வல்லமையினாலே துணிவுடன் செயல்படுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த சோதனைகளை எல்லாம் நாம் கடந்து செல்ல முடியும், அது நம்மை ஆட்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாறுவதற்காக இன்று அன்புக்குரியவர்களே கொடியேற்றி வந்திருக்கின்றோம். வெற்றி பெற்றவர்களை நாம் என்று சொல்வதற்காக இறைவனோடு இருந்து இணைந்திருப்பதனால் இந்த தவறான நாட்டங்களில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவர் நம்மை உயர பறக்க வைத்து விட்டார் என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாறுவதற்காக, இறைவன் நம் மீது இறங்கி அசைவாடி கொண்டிருக்கின்றார் என்பதை கண்டுகொள்கின்றவர்களாக நாம் மாறுவதற்காக,
இந்த விழாவின் ஆரம்ப நாளிலிருந்தே இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய அருள் கொடைகள் நமக்கு நிறைவாக வழங்கப்படுவதை அசைந்தாடி கொண்டிருக்கின்ற இந்த கொடிகள் நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கின்றன. இறைவனுடைய அருள் துணை நமக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ, நம் குறைகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாற, தவறு செய்தவர்களாக இருந்தாலும் ஊதாரியின் மகனின் கதையை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லப்படுகின்ற அபரிமிதமான ஆழ்ந்த கருத்து, இத்தகைய மேலான அன்புடைய தந்தையை யாருமே கண்டுகொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக சொல்லுகின்ற வார்த்தைகள், என்னுடைய தந்தையின் வீட்டிலே எத்தனையோ பணியாளர்கள் இருந்து செயல்படுகின்றார்கள், என்னை தன் மகனாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான் அவருடைய பணியாளரில் ஒருவனாக செல்ல விரும்புகின்றேன் என்று திரும்பி வந்த பொழுது நடந்ததை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உரிமையை வழங்குவதற்கான மோதிரம் அணிவிக்கப்படுகின்றது, மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுவதற்காக கொழுத்த கன்று அணிவிக்கப்படுகின்றது, விருந்தினர் வரவழைக்கப்பட்டு அங்கே விருந்து கொண்டாடப்படுகின்றது, தன் சகோதரன் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற பொழுது இறந்துவிட்ட உன் தம்பி சகோதரன் திரும்பி வந்து விட்டான், மகிழ்ச்சி வருவதும் மகிழ் வருவதும் நமக்கு இன்று தேவை என்பதை உணர்த்தி அவனையும் இணைத்துக் கொள்கின்றவர்களாக மாற்றுகின்ற மனப்பான்மை பெற்ற தந்தையாக இறைவன் இன்று இந்த திருத்தலத்திலே நம்மை ஒன்றாக கூட்டி நம் குறைகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இறைவனோடு வாழ்வதற்காக இறைவன் நமக்கு தருகின்ற அருள் கொடைகளினால் நம்மை சோதிக்கின்ற சூழ்நிலையில் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கான துணிச்சல் படைத்தவர்களாக, அவர் தருகின்ற அருள் கொடைகளின் வல்லமையினால் அதை உணர்ந்து கொள்கின்றவர்களாக மாறுவதற்காக வரம் வேண்டுவோம். ஆமென். சகோதரிகளே, கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு கொள்வதற்காக அழைக்கப்படுகின்ற நாம் இந்த உலகிலே அவர் தந்த வழிமுறைகளை கடைபிடிக்கின்ற மக்களாக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளவும் நம் தவறிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, இறையாட்சி அமைக்க பயணம் செய்யும் உமது திருச்சபைக்கு உம் அருளாசியை வழங்கி அருளும். அதை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் யாவருக்கும் ஆவியின் கனிகளை பொழிந்து அவர்கள் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து திருச்சபையை வழிநடத்த ஆற்றல் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் தரும் இறைவா, தீராத நோய்களால் வாட்டி வதைக்கப்படும் உடல்நலம் குன்றியவர்களுக்காகவும் பசியாலும் வறுமையாலும் வாடி நிற்கும் மக்களுக்காக வேண்டுகின்றோம். சென்ற விடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்ற நீர் உம் அன்பு கரங்களால் இவர்களை எல்லாம் தொட்டு குணமாக்கி நிறைவான வாழ்வை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேதனைகளை சாதனைகளாக மாற்றும் இறைவா, எங்கள் ஊரில் வாழுகின்ற இளைஞர்கள் அனைவரையும் உம் திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தோல்வியில் துவண்டு போகாமலும் வெற்றியில் முழுமையாக புதைந்து விடாமலும் பண்பும் பாசமும் கொண்டு பெற்றோரையும் மதித்து நிதானத்துடன் வாழக்கூடிய மன மாற்றத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மறைசாட்சிகளின் அரசரையும் இறைவா, உம் ஊழியர் மறைசாட்சி தேசாயம் பிள்ளைக்கு அதிவிரைவில் புனிதர்பட்டம் கிடைக்கவும் அவரது புகழ் உலகமெங்கும் பரவும். அவரது புனிதர்பட்டத்திற்காக உழைக்கும் நல் உள்ளங்கள் உள்ளம் படைத்தவர்களையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இறைவனில் நாம் வைக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு, நாம் விரும்பி வேண்டுவதை அடைந்து கொள்வோம் என்ற விசுவாச உணர்வு, அந்த நம்பிக்கையிலே இன்று இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி அதிகம் தேவையோ ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இப்பொழுது நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மில் நாங்கள் வைக்கின்ற விசுவாசத்திற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்துடன் உம்மிடம் மன்றாடி கேட்கின்ற வரங்களை பெற்றவர்களாகவும் உம் திருமகனோடு இணைந்து நாங்கள் ஜபிப்பதனால் அதை அடைந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையுடையவர்களாக அவர்தாமே எங்களுக்கு வாக்களித்தது போல
அவர் வழியாக கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற உணர்வுடனே நாங்கள் உம்மிடம் கேட்ட வரங்கள் எல்லாம் எங்களுக்கு அளித்து நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நீ தந்த வழிமுறைகளில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களாக செயல்பட வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கேட்ட வரங்களை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வரம் தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருமையின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமிழ்காகவும் இரக்கமிக்க இறைவாம் உம் திருமகனின் கல்வாரி பலியின் பொழுது சிலுவையில் நின்ற அன்னை மரியாள் தம் மகனின் பலியோடு தம்மையும் சேர்த்து ஒப்பு கொடுத்தார். அதே பலியார் சாதன முறையில் கொண்டாடும் நாங்களின் காணிக்கைகளோடு எங்களையும் சேர்த்து ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக உம்போதும் இருப்பாராக
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பு தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையில் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை பாரக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உயிர்ப்பையும் எடுத்து
நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினை கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழையும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16 பெனடிக்ட், எங்கள் ஆயர் பீட்டர் மீதியோ சாண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தர்களும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் தூய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். திருவுடலும் இரத்தமும் உயிர் வாழும் நம் ஆண்டவர் தன்னை திருவுணவு நொழியாக நமக்கு தந்து நாமும் நிரந்தர வாழ்வு பெற்றவர்களாக, குறைகளை தவறுகளை உணர்ந்து கொள்கின்றவர்களாக வாழ ஏற்றுக்கொள்ள வரம் தர நம்ம எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். Oh,
திருவிழாவின் முதல் நாளாகிய இன்று நமக்கு திருக்கொடியை அர்ச்சித்து ஏற்றி சிறந்த திருப்பலி நிறைவேற்று நமக்காக இறைவேண்டல் செய்து ஆழ்ந்த மறை உண்மைகளை உள்ளடக்கிய நல்ல ஒரு மறைவுரையை வழங்கிய நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் பீட்டர் ரமிஜி சாண்டதி அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நாளில் நம்முடைய விழா மகிழ்ச்சியில் பங்கெடுக்க வந்த நமக்காக இறைவேண்டல் செய்து திருக்கொலையில் கலந்து கொண்ட அருட்பணியாளர்கள் ஸ்டாலின், அருட்பணியாளர் விசுவாசம் அலெக்சாண்டர், அருட்பணியாளர் மரிய சேவியர், அருட்பணியாளர் அலெக்ஸ், அருட்பணியாளர் சாலமன், அருட்பணியாளர் புஷ்பதாசன், அருட்பணியாளர் டைட்டஸ் மோகன், அருட்பணியாளர் லூயிஸ், அருட்பணியாளர் சதீஷ் மகிழன், அருட்பணியாளர் ஜோஸ் இவர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சாலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய விழாவில் மிக சிறப்பாக தயாரித்து ஆயருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வழங்கி இன்றைய திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய பாசத்திற்குரிய இளைஞர்களுக்கும் உங்கள் அனைவர் சாலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலியின் இறுதி ஆசிற்கு பிறகு நாம் இன்று திருப்பலி முடிந்த பிறகு அர்ச்சிக்க இருக்கக்கூடிய ஜெபமாலை பூங்காவை நமக்கு நன்கொடையாக சுமார் 500,000 ரூபாய் செலவில் இன்னும் வேலைகள் முடியவில்லை செலவில் செய்து தந்திருக்கின்ற திருவாள பயஸ் ராய் அவர்களை சார்பை பொறுத்து ஆயர் கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி பரிசாக சிறிய ஒரு மோதிரத்தையும் அணிவிப்பார்கள். தொடர்ந்து குடும்ப இறைவேண்டல் என்ற ஒரு புத்தகமும் ஆர் உயிரே என்ற ஒரு இசை குறுந்தவடும் வெளியிடப்படும். அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. இறைவா, மீட்பளிக்கும் திருமணவை நாங்கள் உட்கொண்டோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் பாடுகளின் போது உடனிருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவருடன் இருந்து துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் தப்பு ஆசிர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். கன்னிமரியாளிடம் பிறந்த தம் தன்